விடுதலை புலிகளை சோனியா காந்தி அழிக்க வேண்டாம் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏன் தடுத்து நிறுத்தவில்லை அப்படின்னு ஒரு கட்டுரை வச்சிருக்காரு. இந்திரா காந்தி வங்காளத்தினுடைய மேற்கு வங்கத்தினுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் பாகிஸ்தானோட போரிட்டு வங்காளதேசங்கிற ஒரு நாட்டை வாங்கி கொடுத்தார். இதைத்தான் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் நாம் எதிர்பார்த்தோம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆதரவாக நின்றதால் பாதிக்கப்பட்டார் என்பதை தமிழ் தேசிய மக்கள் உணராமல் இல்லை. தமிழ் பெண் பிள்ளைகளுடைய மனதிலே ஒரு கனவு நாயகனாக இவர்கள் தான், இந்தி கதாநாயகர்கள் தான் நின்றார்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இளையராஜா என்கிற ஒரு இசை கலைஞன் தமிழ்நாட்டில் தோன்றான். அவன் தோன்றி ஒரு பேராபத்தை தடுத்து நிறுத்தினான். நீ நான் சாதாரணமா பாருங்க, நம்ம ஊர்ல பசங்க எல்லாம் ரோட்டோரமா நின்று எல்லாம் பானிபூரி சாப்பிட்றான், எல்லாம் அந்த இதில் கொட்டாங்கச்சியில் எதையோ கொடுக்குறாங்க அதை வாங்கி எல்லாம் சாப்பிட்றான், அது ஒரு கல்ச்சர் ஆகி போச்சு. அதுக்காக அப்படியே வெறி உண்டு அலையிறான். ஒவ்வொரு அரச மரத்தடிக்கு கீழே இருந்த புத்தரை, பல இடங்களில் கோவில் கைட்டு வச்சிருந்த புத்தரை தூக்கி இரவோடு இரவாக அடித்து சிதைத்து தூக்கி குளத்துக்குள்ளே தூக்கி போட்டாங்க, மறைச்சிட்டாங்க, காணாமல் போயிட்டாருன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சேத்துக்குள்ள இருந்து சில புத்தரை பார்த்து கிராமப்புறங்கள் இருக்கவங்க போய் வணங்கிட்டு வந்தாங்க. அப்படி தூக்கி போடப்பட்ட ஒரு சிலை தாண்டா இந்த அத்தி வரதர். அது புத்தர்ரா, புத்தரை போய் புத்தி இல்லாம நீ வந்து அத்தி வரதர்னு பேசிட்டு இருக்கீங்களடா. இந்தியாவின் தந்தை என்று போற்றுவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு தகுதி இருக்கா? மகாத்மா காந்தி அவர்களுக்கு தகுதி இருக்கா? இயேசுநாதர் போய் சொன்னார் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். என்னடா என்னையா அவர் வந்து இந்த கட்டுரை என்ன தலைப்பே வேற மாதிரி இருக்க, இயேசு என்னடா பொய் சொன்னாருன்னா, இயேசு கர்த்தர் இருக்காருன்னு ஒரு பொய்ய சொன்னாரு. கர்த்தர் இருக்காருன்னு சொன்ன இயேசுநாதர் இதா இங்க இருக்கிறாரா அப்படின்னு அவர் சுட்டி காட்டல. ஏன்னா அவருக்கே தெரியும் அது பொய்னு. இந்த புத்தக என்ப நான் வந்து சொற்கள் கணைகள் ஆவணங்கள் அப்படிங்கிற நூலை பற்றி நீங்கள் வாசித்து விட்டு பேச வேண்டும் என்கிற கட்டளையை தோழர் தொல்காப்பியன் அவர்கள் எனக்கு இட்டிருந்தார். இந்த புத்தகத்தில் 113 கட்டுரைகள் இருக்குது. அதுல 112வது கட்டுரை அவருடைய மனைவி என்னுடைய அன்பு தங்கை தேவிகாவை பற்றிய கட்டுரை, ரொம்ப பின்னாடி கொண்டு வச்சிருக்காரு. அந்த கட்டுரைன்னு அதை சொல்ல முடியாது. தன்னுடைய மனைவிக்கு பிறந்த நாள் இது, ஒரு மாதம் கழிச்சு இதை எழுதியிருக்காரா இல்லை ஒரு வாரம் கழிச்சு எழுதியிருக்காரான்னு தெரியல. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் எழுதுறாரு, நான் எப்போ சொன்னாலும் நீ ஏற்றுக்குவ, அதனால நான் இன்னைக்கு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதை சொல்லுகிற போது ஒரு அற்புதமான செய்திகளை அவர் வந்து அதில் பதிவு செய்கிறார். உடல் உழைப்பு என்னால் செய்ய முடியாது, என்னால் தனித்துவமாக உழைப்பில் பங்கேற்க முடியாது, நான் ஒரு கோபக்காரன். ஒரு கோபக்காரனுக்கு ஒரு கிராமத்தில் எந்த மரியாதை இருக்குமோ அப்படியான குற்றச்சாட்டுகளும் அப்படியான மரியாதையும் தான் எனக்கு இருந்தது. அந்த கிராமத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தவன், யாரும் என்னை ஏற்காத ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் என்னை ஏற்றால், எனக்கு அறிவூட்டினால், என் ஆற்றலை பெருக்கினால், சென்னை மாதிரி ஒரு நகரத்துக்கு அழைத்து வந்தால், என்னை திருமணமும் செய்து கொண்டால், இன்றைக்கு நான் இந்த படைப்பு உலகத்தில் என்னால் எதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு படைப்பாளியாக இருக்க முடியும், ஒரு சிந்தனையாளனாக இருக்க முடியும், நல்ல நூல்களை வாசிப்பவனாக என்னால் இருக்க முடியும், அப்படியான ஒரு வாழ்க்கையை எனக்கு அமைத்து கொடுத்த என்னுடைய மனைவி என்று தன்னுடைய மனைவி குறித்து மிக சிறப்பாக மிக அழகாக அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார். சென்ற முறை மா தொல்காப்பியன் அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவிலே பங்கேற்ற போது எனக்கு தங்கை தேவிகா அவர்கள் அறிமுகம் இல்லை. அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு தொல்காப்பியன் அறிமுகப்படுத்தல, அவங்களா வந்து எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி கொண்டார். ஆகவே இந்த நிகழ்வில் அவரை பற்றி பேசுவதற்கு, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பதாக பொதுவாக ஒரு கருத்தை பதிவு செய்வார்கள். இருக்காங்களா இல்லையாங்கிறது இல்லை, பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஆண் இருக்கிறதே கிடையாது. ஆனால் ஆண் வெற்றியடைந்தால் அதற்கு அடிப்படையாக, அதற்கான காரண கருத்தாவாக நிச்சயமாக அவனை ஒழுங்கு செய்து அவனை சரி செய்கிற ஒருத்தியா பெண் இருப்பா அப்படிங்கிற ஆணாதிக்க சிந்தனையின் அடிப்படையான அந்த கருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு மா தொல்காப்பியன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிறார்
என்று சொன்னால் அதற்கு அடிப்படை தேவிகா என்கிற அந்த பெண் தான் என்பதை இந்த மேடையின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நூலில் வந்து எடுத்தவுடனே கட்டுரைகளை ஒழுங்கு செய்வதில் ஒரு பிழை நடந்திருப்பதாக நான் கருதுகிறேன். அது என்னன்னா, முதல் கட்டுரை மதிப்புக்குரிய இயக்குனர் பாக்யராஜா அவர்களினுடைய கட்டுரையை பதிவு செய்திருக்கிறார்கள். இரண்டாவது கட்டுரையாக எங்களுடைய தமிழ் சினிமாவினுடைய பிதா மகன், எங்கள் நாங்கள் எல்லாம் அப்பா என்று வாஞ்சையோடு அழைக்கின்ற தொல்காப்பியன் அவர்களுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் ஐயன் பாரதிராஜா அவர்களுடைய கட்டுரையை இணைத்திருக்கிறார்கள். உண்மையாக பாக்யராஜுக்கும் அவர்தான் குரு. தமிழ் சினிமாவில் என்னை போன்று கிராமப்புறங்களில இருந்து வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அவர்தான் குரு. அந்த குரு தான் முதல் கட்டுரையாக இருந்திருக்க வேண்டும் என்பது எனது அபிப்பிராயம். பாரதிராஜா அவர்கள் போட்ட வழித்தடத்தில் நடந்து வந்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே கோல வச்சு கொண்டிருப்பவர்கள் எல்லாம். ஐயா பாக்யராஜா அவர்களை பற்றிய அந்த கட்டுரையில தம்பி யூடியூப் புரட்டஸ் அவர்கள் பேசுகிற போது சொன்னார் பார்த்தீங்களா, வெளியில் இருப்பதை விற்பவன் வியாபாரி, உள்ளுக்குள் இருப்பதை விற்பவன் கலைஞன் என்று சொன்னார். இதை வந்து மா தொல்காப்பியன் பதிவு செய்திருக்கிறார். வெளியில் இருப்பதை விற்பவன் வியாபாரி, உள்ளுக்குள் இருப்பதை ஆய்வு செய்து ஆய்ந்து சிந்தித்து அதற்கு ஒரு உருவம் கொடுத்து அதை விற்பனை செய்து கொள்ளுபவன், அதாவது தன்னைத்தானே விற்பனை செய்து கொள்வன் தான் கலைஞன் என்று அவர் அதுல வந்து அடிக்கோடிட்டு மிக அழகாக காட்டியிருக்கிறார். இதை சொல்லுவதன் மூலமாக அவர் பாக்யராஜ் அவர்களினுடைய திரைக்கதை சூட்சமத்தை, ஒரு திரைக்கதை மன்னன் மிக சிறப்பாக திரைக்கதை எழுதுகிறாய் என்று எங்கள் அப்பா பாரதிராஜா அவர்களே பலமுறை பாராட்டி இருக்கிறார். அப்படி பாராட்டு பெற்ற இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலுக்கு திரைக்கதை என்று சொன்னால் அது தமிழகத்திலே பாக்யராஜ் அவர்கள் தான் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் தன்னை வளர்த்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணம் அவருடைய இயல்பான குணம். அவர் இயல்பாக சமூகத்தை பார்ப்பது, எல்லோரும் பார்க்கறத விட்டுட்டு ஒரு காட்சியை சொல்லியிருக்கார் பாக்யராஜ் அவர்கள் வந்து அந்த கதாபாத்திரத்தின்படி அவர் நண்பர்களோட பீடி குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப எதற்க டக்குன்னு அவங்க அப்பா வந்துடுறாரு கல்லாப்பட்டி சிங்காரம். வந்த உடனே பாக்யராஜ் சார் அப்பா பார்த்தோன்னா பதறி அந்த பீடியை மறைக்கிறார். அதை அப்பா பார்த்துட்டாரு. அவர் அங்கேருந்து வந்து கேட்கிறார், ஏண்டா பீடி குடிக்கிறத நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சா அந்த பீடியை நானும் கேட்பேன் அப்படிங்கிறதுக்காக நீ மறைக்கிறியாடா, ஏண்டா நீ வந்து ஒரு துண்டு பீடியவே இப்படி மறைக்கிறவே நாளைக்கு எனக்கு எப்படி கஞ்சி ஊத்துவ அப்படின்னு அவர் கேட்கிறாரு அப்படின்னு ஒரு காட்சியை உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறார். பாருங்க, அப்பா வந்தால் பிள்ளை சிகரெட் குடிச்சிருந்தானா பீடி குடிச்சானா மறைக்கிறதுங்கிறது ஒரு மரியாதை அடிப்படையில அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யற அந்த செயல்பாட்டை அவனுக்குள் இருக்கிற அந்த கலைஞன் மாற்றி யோசிக்கிறான் இல்லையா, அந்த இயல்பு இருக்குல்ல, அந்த இயல்பைத்தான் அவர் வந்து திரைக்கதையாக அவருக்கு இயல்பாகவே வந்திருக்கு. மற்றபடி பாக்யராஜ் சார் வந்து திரைக்கதை குறித்து எந்த கல்லூரியிலோ அல்லது பல்கலைக்கழகத்திலோ படித்தவர் இல்லை. அவருக்கு இயல்பாக மனிதர்களை வாசிக்கிற, மனித மனங்களில் பயணம் செய்கிற ஒரு பண்பு அவருக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத இன்னும் நிறைய உதாரணங்கள்ல அப்படியே சொல்லிட்டு வர்றார். அப்படி சொல்லிட்டு வரும்போதுதான் கடைசியா சொல்லுகிறார், பாக்யராஜ் என்பவர் தன்னை தானே விற்று கொள்வதில் பாண்டித்தியம் பெற்றவர், பெரிய பேரறிஞனுக்குள்ள ஆற்றல் கொண்டவர். தன்னைத்தானே விற்றுக் கொள்வதில், தன்னைத்தானே விற்றுக் கொள்வதென்றால் என்ன, தனது திறமையை, தனது சிந்தனையை, தனது எண்ணத்தை பொது வெளியில் கொண்டு வந்து அதை வெற்றியான ஒரு விடயமாக மாற்றுவதில் அவருக்கு திறமை அதிகம் என்பதை எழுத்தாளர் மா தொல்காப்பியன் அவர்கள் மிக அழகாக மிக சிறப்பாக அந்த கட்டுரையில ஒரு புதிய கோணத்தில் ஐயா மதிப்புக்குரிய இயக்குனர் பாக்யராஜ் அவர்களை அணுகியிருக்கிறார். அதுக்கப்புறம் எங்க அப்பா பாரதிராஜா அவர்களை அவர் வந்து கிட்டத்தட்ட மா தொல்காப்பியன் அவர்களுடைய பார்வையில் ஒரு கடவுள் போன்று அப்பா பாரதிராஜா அவர்களை அவர் வந்து பார்க்கிறார். இந்த புத்தகத்தில் கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை அவரை பற்றி அவர் எழுதியிருக்கார். அவரை பற்றி எழுதுகிற போது அவர் சொல்றாரு, ஒரு மந்திர சொல், அந்த சொல்ல சொன்னாவே தமிழ்நாட்டில்
இதுக்கு முன்னாடி இருந்த இப்ப இருக்கிற நாளைக்கு வரப்போற தமிழர்களுக்கும் தெரியும் அது யாரின் அடையாளம் அப்படின்னு. என் இனிய தமிழ் மக்களே என்கிற அடையாளம். மா தொல்காப்பியன் அவர்கள் சொல்லுகிறார், அது ஒன்னும் சும்மா ஏதோ போற போக்கில் சொன்னது கிடையாது. என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொன்னது இருக்கு பாருங்க, அது ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளமாக பின்பமாக தன்னை நிறுத்திக் கொள்கிற ஒரு கலைஞரின் வெளிப்பாடு அப்படிங்கிறத மிக அழகாக மிக தெளிவாக பதிவு செஞ்சிருக்கார். இப்பதான் நான் எல்லாம் யோசிச்சு பாக்குறேன், என் இனிய தமிழ் மக்களே என்கிற அந்த வார்த்தை அந்த கரங்கள் ரெண்டு இப்படி மேல வருகிற போது எதற்காக தமிழகத்திலே எழுந்து நின்று கைதட்டினான், ஏன் விசிலடித்தான் அப்படின்னு கேட்டா, அது அவன் ரத்தத்தோடு அவன் உணர்வோடு அது கலந்திருக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறதுனாலதான் தமிழகம் முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் எழுந்து நின்று கைதட்டினார்கள். இன்றைக்கும் அந்த குரலை கேட்டால் அந்த வார்த்தையை கேட்டால் மிக பெரிய அளவுல திரையரங்குகள் மட்டுமல்ல எங்கு கேட்டாலும் அந்த இடத்தில் இருக்கிற தமிழர்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள், போற்றுகிறார்கள். அந்த அளவுக்கான ஒரு கலைஞனாக மட்டுமல்ல, தமிழகத்துல ஒரு செய்தியை தமிழர்களை அழைக்க வேண்டும், தமிழர்களே தமிழர்களே நான் ஒரு போராட்டம் அறிவிக்கிறேன், அந்த போராட்டத்துக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டும், நீங்கள் எல்லாம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல பேரறிஞர் அண்ணா அவர்கள் அழைத்த போது தமிழர்கள் வெகுண்டெழுந்து வந்தார்கள். அவர் வந்து மூன்று பேரோடு ஒப்பிடுகிறார், ரெண்டு பேரோட, ஒருத்தர் பாரதி, அதன் பிறகு அண்ணா, அண்ணாவுக்கு பிறகு தமிழர்கள் வெறி கொண்டு நேசித்த ஒரு கலைஞன் எங்கள் ஐயன் பாரதி ராஜா அவர்கள் என்று மா தொல்காப்பியன் பதிவு செய்திருக்கிறார். தமிழகத்துல வந்து இப்ப நான் கூப்பிடுறேன், தமிழர்களே நான் போராட்டம் அறிவிக்கிறேன், எல்லாரும் வாங்கன்னா எவனும் வரமாட்டான், இங்க இருக்கக்கூடிய எவன் அறிவித்தாலும் வரமாட்டான். ஆனால் எங்கள் அப்பா பாரதி ராஜா அவர்கள் கர்நாடகத்துல 2002 தமிழர்களுக்கு எதிராக அங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி காவேரியிலே தண்ணி தரக்கூடாது, தமிழகத்துக்கு நீர் கொடுக்க கூடாது என்று கன்னட கலைஞர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நின்ற போது அதை பார்த்து கோப கொண்டு வெழுந்து எழுந்து நின்ற எங்களுடைய அப்பா பாரதி ராஜா அவர்கள் தமிழகத்துக்கு ஒரு அழைப்பு விடுத்தார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாம் நாங்கள் கர்நாடகாவுக்கு எதிராக, நான் மின்சாரம் தரமாட்டேன்டா, நீ மக்களுக்கு தண்ணி கொடுக்கலன்னா, என்னுடைய மக்களுக்கு காவிரியில நீர் இல்லை என்று சொன்னால் உன் நாட்டை உனது கர்நாடகத்தை நான் இருட்டாக்குவேன், உனக்கு நான் மின்சாரம் தரமாட்டேன்டான் சொல்லி ஒரு பேரழைப்பை தமிழர்களுக்கு விடுவித்த போது ஒட்டுமொத்த தமிழர்களும் திரண்டு வந்து நின்றார்கள். அன்றைக்கு அவர் வந்து சொன்னாரு, இந்த தொல்காப்பியனுடைய இயல்பு என்னவா இருக்குன்னா, ஒவ்வொரு கட்டுரையுமே ஏதேனும் ஒரு செய்தியில் இருந்து தொடங்குறார். ஐயன் பாரதி ராஜா அவர்கள் குறித்த அந்த கட்டுரையும் ஒரு செய்தியில் இருந்து தொடங்குறார். என்ன செய்தி அது? ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து அப்பா பாரதி ராஜா அவர்கள் சொன்னார்கள், ரஜினி உன்னை என்றைக்கும் தமிழகத்தை ஆள விட மாட்டேன், தமிழகத்துக்கு வா, இங்கு தொழில் செய், சாப்பிடு, தூங்கு, புள்ள வீடு கட்டிக்க, புள்ள கொட்டாய் பொண்டாட்டிகளோட நல்ல சந்தோஷமா இரு, அதையெல்லாம் நான் அனுமதிப்பேன், உனக்கு ஒரு சிக்கல் என்று சொன்னால் உனக்கு பாதுகாப்பாக பாதுகாப்பு அரணாக கூட நான் இருப்பேன், ஆனால் நீ தமிழகத்தை ஆளணும்னு நினைச்சேனா உன்னை நான் விடமாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அவர் அத தொடங்குறார். என்னுடைய அப்பா பாரதி ராஜா அவர்கள் அழைப்பு விடுத்தார், அவருக்கு பின்னால் தமிழகம் திரண்டு நிற்கிறது என்கிற ஒரே காரணத்துக்காக அந்த போராட்டத்தை ரஜினிகாந்த் அவர்கள் புறக்கணித்தார்கள். அதையும் மா தொல்காப்பியன் அவர்கள் மிக சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். ஆக இந்த கட்டுரைகளை பொறுத்தளவுல நமக்கு பல நாச்சியன் தங்கை நாச்சியால் சுகந்தி சொன்னது போல பல முரண்பாடுகள் இருந்தாலும் கூட இந்த கட்டுரைகள் என்பது தமிழகத்திலே யாரும் சிந்திக்காத கோணத்தில் பல விடயங்களை இதுல வந்து பதிவு செய்திருக்கிறார். பாரதி ராஜா என்கிற அந்த பின்பம் தமிழகத்திலே தமிழ் சினிமாவிலே மட்டும் போற்றுகிற பின்பம் அல்ல, ஒவ்வொரு தமிழன் நெஞ்சிலும் நிச்சயமாக தலைமுறை கடந்து வாழப்போகிற ஒரு சிந்தனையாளன் அவனுடைய அவன் போற்றிருக்கக்கூடிய அந்த சிந்தனை என்பது இன்றைக்கு வேறொரு வடிவமாக எழுந்து நிற்கிறது என்பதையும் அவர் வந்து பதிவு செய்கிறார். சீமான் போன்றவர்கள் வந்து பாரதி ராஜா என்கிற கலைஞனை சந்திக்கணும், அவரோட வந்து பயணிக்கணும், அவர்கிட்ட கதை சொல்லணும், தவமா தவம் கிடந்து அவரை ஒரு முறையாவது பேசிவிட வேண்டும் என்று ஏங்கி கிடந்த ஒருத்தன்
அவருடைய கருத்துக்களை தூக்கி சுமந்து இன்றைக்கு ஒரு அரசியலாக வடிவம் எடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அதற்கு எல்லாத்துக்குமான அடிப்படையான ஒரு தத்துவத்தை, ஒரு கருத்தை முன்வைத்த மாபெரும் கலைஞன் பாரதி ராஜா அவர்கள் என்பதை இந்த கட்டுரையில பதிவு செஞ்சிருக்கார். அடுத்த மூன்றாவது கட்டுரையா யார பதிவு செஞ்சிருக்காரு அப்படின்னா, இளையராஜா அவர்களை. இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தமிழ்நாட்டில், சர்ச்சைகளின் நாயகனாக எழுந்திருக்கிற இளையராஜா அவர்கள் குறித்து ஒரு அற்புதமான விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் இந்தியா முழுவதுமே தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே இந்தி மொழியை ஏற்காத மாநிலமாக தமிழ் மாநிலம் இருக்கிறது. ஆனால் அந்த இந்தி மொழியை நாம் ஏற்கல, அதற்காக 300 பேரை நாம் இழந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் அந்த இந்தி மொழியை அழித்து ஒழித்து இங்கிருந்து ஓட ஓட விரட்டி இருக்கு. ஆனாலும் இந்தி படங்கள் இங்க வந்து பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தியது. சோலே என்கிற படம் வருடக்கணக்கில் இங்க ஓடுது. பாபி என்கிற படம் வருட கணக்கில் தமிழர்களால் பார்க்கப்படுகிறது, குறிப்பாக கல்லூரி இளைஞர்களால் அந்த காதல் கதை போற்றப்படுகிறது. வட இந்தியாவில இருந்து வருகிற இந்தி படங்கள் தமிழகத்திலே கோலோச்சுகிறது. ஆனால் அதே போல கல்லூரி விழாக்களில் எல்லாம் இந்தி பாடல்கள் ஒலிக்கிறது. தமிழர்களை உனக்கு பிடித்த பாட்டு என்ன என்று கேட்டால், ஒரு கட்டத்துல அவன் வந்து இந்தி பாடல்களை தான் சொல்றான், இந்தி பாட்டை பாடுவதுதான் நாகரிகம் என்று அவர்கள் நினைத்தார்கள். மா தொல்காப்பியன் அவர்கள் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஒரு மொழிக்குள் இன்னொரு மொழி திணிக்கப்பட்டால் அது தன் அந்த மொழியை மட்டும் அழிப்பதில்லை. இந்தி வந்துச்சுன்னா தமிழ் மொழி மட்டும் அழிவதில்லை, உன்னுடைய கலாச்சாரம், உன்னுடைய பண்பாடு, உன்னுடைய முன்னோர்கள் உனக்கு சொல்லி வைத்திருக்கக்கூடிய அத்தனையும் நீ இழந்து விடுவாய். உனது உணவு பழக்க வழக்கம் மாறிவிடும், உனது உடை மாறிவிடும், உனது அனைத்துமே மாறிவிடும் என்பதை மிக அழகாக தெளிவாக அப்படியே சொல்லிக்கிட்டே வர்ற ஒரு கட்டத்துல சொல்றாரு, ஒட்டு மொத்தமாக இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய திராவிட கருத்தியல் மொழி, இந்தி மொழி எதிர்ப்பை போரிட்டு விரட்டிய பிறகும் இந்தி தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துச்சு. ஒவ்வொருத்தனும் பாட்டா இந்திய பாடிக்கிட்டு இருந்தான், ஒவ்வொருத்தனும் தியேட்டருக்கு போய் இந்தி படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். தர்மேந்திராவும் ராஜேஷ் கண்ணாவும் கதாநாயகர்களாக தமிழர்கள் நெஞ்சிலே நிறைந்திருந்தார்கள். தமிழ் பெண் பிள்ளைகளுடைய மனதிலே ஒரு கனவு நாயகனாக இவர்கள் தான், இந்தி கதாநாயகர்கள் தான் நின்றார்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இளையராஜா என்கிற ஒரு இசை கலைஞன் தமிழ்நாட்டில் தோன்றான். அவன் தோன்றி ஒரு பேராபத்தை தடுத்து நிறுத்தினான். அது அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத அவர் வந்து பதிவு செய்கிறார். அவன் அதற்காகத்தான் செய்தானா, அதற்காகத்தான் திட்டமிட்டானா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செய்கிறார். செஞ்சுட்டு அவர் சொல்றாரு, மொழி தெலுங்கு, ஒரு தெலுங்கு உதாரணத்துக்கு எடுத்துட்டார். இன்னைக்கு தெலுங்குல இருக்கக்கூடிய எந்த கட்சியும் தெலுங்கு மொழியில் இல்லை, பிரஜா ராஜ்யம்ங்கிறான். சமஸ்கிருத சொல் தெலுங்கு தேசம் அப்படிங்கிறான், சமஸ்கிருத சொல். அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு, இப்ப நீங்க நான் சாதாரணமா பாருங்க, நம்ம ஊர்ல பசங்க எல்லாம் ரோட்டோரமா நின்று எல்லாம் பானிபூரி சாப்பிட்றான், எல்லாம் அந்த இதுல கொட்டாங்கச்சியில எதையோ கொடுக்குறாங்க அதை வாங்கி எல்லாம் சாப்பிட்றான், அது ஒரு கல்ச்சர் ஆகி போச்சு. அதுக்காக அப்படியே வெறி உண்டு அலையிறான். ஆபீஸ் எப்படா அவர் 6 மணிக்கு விட்டுச்சுன்னா 9 மணிக்குள்ள போய் அந்த இதை ஏதாவது ஒன்று இந்த பூரியே ஏதோ ஒன்று வச்சு கொடுக்குறாங்களா அதை சாப்பிடணும்னு நிக்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இது இருந்துச்சா, இந்த உணவு பழக்க வழக்கம் இல்லை, இப்போ எப்படி வந்துச்சு? ஏன்னா வடநாட்டுக்காரெல்லாம் இங்கே வந்துட்டான், வந்து நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை இல்லாமல் அடிக்கிறான். இட்லி கொடுத்தா தூக்கி குப்பையில் போடுற மனநிலை இன்றைக்கு உருவாயிருக்கு. 6 பூரி, தயிர் பூரி, என்னென்னமோ கொடுக்குறான். இப்படி தெலுங்கு தேசம் மட்டுமல்ல, இந்தியா முழுதும் இருக்கிற எல்லா தேசியங்களும் தங்களுடைய அடையாளத்தை மறந்திருந்த சூழ்நிலையில் தமிழகத்திலே இளையராஜா என்கிற கலைஞன் வந்து தமிழ் பாடல்களை, நாட்டுப்புற பாடல்களை பாடல்களாக, துள்ளல் இசையாக, நேசிக்கிற பாடல்களாக அவர் கொடுக்க ஆரம்பித்த பிறகுதான் இந்தி பாடல்களிலிருந்து விடுபட்டு இந்தி மொழியை மறுத்த தமிழன் இந்தி இசை கோர்ப்புகளிலிருந்து, இந்தி பாடல்களிலிருந்து, இந்தி திரைப்படங்களிலிருந்து வெளியிலே வந்தான் அப்படிங்கிற ஒரு விடயத்தை அதுல வந்து அந்த கட்டுரையில வந்து அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார். அடுத்தது வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு,
ஒரு பல்வேறு கட்டுரைகள்ல அப்படியே தொடர்ச்சியா பல விஷயங்களை வந்து அவர் வந்து பேசிட்டு வர்றாரு. தமிழர்கள் தங்களுடைய சொல்றான், கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படிங்கிறான். அது குறித்து தொல்காப்பியன் அவர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இது எந்த தலைப்பின் கீழ் இந்த கட்டுரையை கொண்டு வர்றாருன்னா, முருகன் என்கின்ற கடவுள் குறித்து பேச வரும்போது ஒரு ஒரு வாரமும் எல்லாரையும் ஏமாத்தி ஏமாத்தி மூணு வாரத்துக்கு அதை எழுதிட்டு வந்திருக்காரு. மூணு கட்டுரையை ஆக்கியிருக்காரு. அதை இந்த முருகன் என்கிற கடவுளை குறித்து அவர் பேசுவதற்கு மூன்று கட்டுரைகள்ல விளக்கமா சொல்லிட்டு வர்றாரு. அதுல ஒண்ணு சொல்றாரு, தமிழன் எப்பவுமே வந்து தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வதற்கு, தன்னை பத்தி தானே பெருமையா பேசுறதுல பயங்கர கெட்டிக்காரன், அதனாலதான் இப்படி சொல்லியிருக்கான், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா உண்மையா அதோட பொருள் என்னன்னா, கல் என்றால் மலை, குறிஞ்சியும் முல்லையும் சார்ந்தது அந்த மலை பிரதேசம். கல் தோன்றி மலை தோன்றி மண் தோன்றா, மண் என்பது விவசாயம், அதாவது மருத நிலம். மலைகள் இருந்த காலகட்டத்தில் விவசாய குறித்த அறிவை மனிதன் பெறாத காலகட்டத்தில், மண் தோன்றாத காலகட்டத்தில், மருத நிலம் உற்பத்தி ஆகாத காலகட்டத்தில், கடும் ஆயுதங்களோடு முன்பே அந்த மலையும் காடும் தோன்றிய காலகட்டத்திலேயே வாழ்ந்தவன் தமிழன், மூத்த குடி தமிழ் குடி, ஆயுதங்களோடு இருந்த குடி தமிழ் குடி அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த தமிழர்கள், அந்த புராதன பொதுடைமை காலகட்டத்தில், ஆடை அணிகலன்கள் இல்லாமல் வேட்டையாடி விலங்குகளை எதிர்த்து போராடி கொண்டிருந்த காலகட்டத்தில், மனிதன் ஒரே ஒண்ணுக்கு மட்டும்தான் பயங்கரமா பயந்தான். இப்ப வரைக்கும் அவன் ரத்தத்துல அது இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டா, பாம்பு. பாம்பை பார்த்தால் படையும் நடுங்கும் என்று சொல்கிறார்களே, அந்த காலத்தில் காடுகளிலே பாம்பை பார்த்தால் பல கிலோமீட்டருக்கு தெரிச்சு ஓடியே போயிடுவான் மனிதன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சின்னதா நெழிஞ்சிட்டு வருது. இவன் இயல்பா எதையாவது ஒண்ணு அறிவில்லாதவன் போய் பிடிச்சான்னா அது திருப்பி கொத்துருது. கொத்துப்பட்டவன் கொஞ்ச நேரத்துல செத்து போறான். இதை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருந்தவனுக்கு பெரும் அச்சம் ஏற்பட்டு போச்சு. அந்த அச்சம் தான் இப்ப வரைக்கும் நமக்கு இருக்கு. ஜெனட்டிக்கா கடந்து வந்து பாம்பை பார்த்தா ஏன் பதறி ஓடுறான். சில பேர் அதை துணிச்சலா நின்று அதை பிடிப்பான். ஏன்னா அவன் புரிந்து கொண்டு விட்டான் அதனுடைய, அதுக்கு வந்து என்ன இல்லை, அதுக்கு வேற எந்த ஆயுதமும் இல்லை, கொத்துறது மட்டும்தான் அதுக்கு முடியும். அதுவும் பல பாம்புகளுக்கு விஷமே கிடையாது. ஆனால் நமக்கு மூளையில என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கு, பாம்பு கடிச்சா செத்து போயிடும் ஓடி போயிடணுங்கிற மனநிலை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால அந்த காலத்துல ஒருத்தன் இதை கண்டுபிடிச்சு அந்த பாம்பை பிடிச்சு கழுத்துல மாட்டிக்கிட்டு ஒரு கல்லு மேல ஏறி நின்னான். மக்கள் எல்லாம் பாய்ந்து நடுங்கி விட்டார்கள். பாம்பே இவனுக்கு கட்டுப்படுதே அப்படின்னு ஒரு அச்சம் கொண்டு அந்த அச்சத்தின் அடிப்படையில் அவனை பார்த்து அவர்கள் வணங்கினார்கள். அவன்தான் சிவன். சிவன் என்கிற நம்முடைய முன்னோன் அவன் பாம்பை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தான். பயந்து நடுங்கி அவனை வணங்கினார்கள். இதுதான் தமிழர்களுடைய முதல் வணக்கம், பயந்து வணங்கினான். அதன் பிறகு பிற்காலத்தில் புராதன பொதுடைமை சமூகம் தனி மனித தனி சொத்து, அதாவது ஒரு நெல்லை போட்டால் அந்த நெல்லு நூறு நெல்லா மாறும், லட்சம் நெல்லா மாறுங்கிற சூட்சமம். ஒரு விதையை போட்டால் அந்த விதை பல கனிகளை காய்களை கொடுக்கும் ஒரு மரமா மாறுங்கிற சூட்சமத்தை இந்த பூமி பந்துல இதுவரைக்கும் மனுஷன் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சிருக்கான். வேற எந்த விலங்குக்கும் தெரியாது. இந்த சூட்சமம் மனுஷனுக்கு மட்டும் தெரிஞ்சதாலதான் அவன் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். காட்டுல வேட்டையாட போகல. எந்த விலங்கும் இதை செய்ய, எல்லா விலங்கும் சிங்கம் இன்னைக்கு வரைக்கும் பாவம் கஷ்டப்பட்டு வேட்டையாடிக்கிட்டு இருக்கு. மாடுகள் புலி எல்லா விலங்கும் வேட்டையாடிட்டு இருக்கு. மனுஷனுக்கு மட்டும் இது தெரியும், கொஞ்சம் நெல்லை தூவி போட்டோம்னா அது ஒரு மூட்டை நெல்லா வந்துடும், அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஜென்மனு இருக்கலாம்டான்னு தெரிஞ்சு வச்சான். இதை தெரிந்து கொண்ட பிறகு அவன் தனி சொத்து உருவாகுது. தனி சொத்து உருவாகும் போது அதை நிர்வகிப்பதற்கு தனக்கென்று ஒரு குடும்பத்தை அவன் உருவாக்குகிறான். தனி சொத்து குடும்பம் இதெல்லாம் உருவாகிற காலகட்டத்துல அதை இந்த விளை நிலத்தை விளைச்சலை உருவாக்குவதற்கு காரணமாக இருப்பது சூரியன் என்பதை அவன் கண்டுணர்ந்து சூரியனுக்கு நன்றி கடனாக அவன் நன்றி செலுத்தி சூரியனை வணங்க ஆரம்பிக்கிறான். தமிழனுடைய அந்த கடவுள் என்றதில் கடவுளே சம்பந்தப்படலை. ஒன்னு பயத்தால் ஒருத்தனை வணங்கினான். ரெண்டு நன்றி கடன் செலுத்தி, நன்றி செலுத்தி வயல் நல்லா விளைஞ்சிருக்கணும், அதுக்கு காரணம் சூரிய ஒளிதாண்டா அப்படிங்கிற அறிவையும் ஆற்றலையும் பெற்ற போது அவன் சூரியனை வணங்கினான். இங்கேயும் கடவுளோ மதமோ எதுவுமே சம்மந்தப்படல. எந்த மதமும் அப்ப கிடையாது, எந்த கடவுளும் அப்ப கிடையாது. அதன் பிறகு விதைப்பு கடவுள் என்று சொல்லுகிறான்.
முருகன் என்று சொன்னால் இளமை, முருகன் என்று சொன்னால் இளைஞன், முருகன் என்று சொன்னால் அழகன், முருகு என்று சொன்னால் அழகு அப்படின்னு அர்த்தம். அவன் விதைப்பை, இளமையை, அந்த காதல் பருவத்தை தமிழர்கள் பேணி காக்க வேண்டும். அறிவும் ஆற்றலும் பெற்ற பருவமாக, ஒரு இளைஞர்களுக்கு புரிந்து வைக்கிற ஒரு பருவமாக அந்த பருவத்தை மாற்ற வேண்டும். அதற்காக ஒரு வணக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முருக கடவுள் வணக்கத்தை கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிற செய்தியையும் அவர் வந்து அதுல வந்து பதிவு செய்கிறார். அப்படி அவர் பதிவு செய்யறதுக்கு வருகிற போது அவர் வந்து சொல்றார், என்ன சொல்றாருன்னா, கலைஞன் அதாவது இந்த சமூக மாற்றம் இப்படி உருவாகி வருகிற, இந்த கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி வருகிற காலகட்டத்துல அவன் நிஜ வாழ்க்கையில் ஏற்படுற சிக்கல் இருக்குல்ல, பிரச்சனை இருக்குல்ல மனுஷனுக்கு. தொல்காப்பியன் ஒரு சிறந்த சிந்தனையாளருங்கிறதுக்கு இந்த புத்தகத்துல இந்த சொற்கள் கணைகள் ஆவணங்கள்ல நிறைய செய்திருக்கு. எல்லாத்தையும் நம்ம இந்த அரங்கில ஒரே நேரத்துல பேசிட முடியாது. அவர் வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நிஜ வாழ்க்கையில் மனிதர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களுக்கான தீர்வை அவன் நிழல் வாழ்க்கை என்கிற இலக்கியங்களில் இருந்து பெற்றுக்கொண்டான் அப்படிங்கிறார். எவ்வளவு ஒரு ஆழமான கருத்து பாருங்க. எனக்கு ஒரு சிக்கல் வந்து நிஜ வாழ்க்கையில் வந்து ஏற்படுதுன்னா அதற்கான தீர்வை நான் எங்க இருந்து பெறேன், திருக்குறளில் இருந்து படுகிறேன். சொல்றான், என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படிங்கிறான். போடா, அவன் நன்றி இல்லாம போயிட்டான்டா, அவன் உருப்பட மாட்டான் உருறா அப்படின்னு அவர் கடந்து போறது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்துவிடல். உனக்கு ஒருத்தன் கெட்டது செஞ்சுட்டான்னா அவனுக்கு நீ கெட்டது செய்யக்கூடாது, அவன் வெட்கப்படுற அளவுக்கு அவனுக்கு ஒரு நல்லதை செஞ்சிடணும். இப்படி நிஜ வாழ்க்கையில் ஏற்படுகிற சிக்கலுக்கான தீர்வை எதுல கொடுக்குறான், இலக்கியங்களில் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்போ நிஜ வாழ்க்கையில் வாழ்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு சிக்கல் வருகிற போது அதை தீர்த்து வைப்பது ஒரு சிறுபான்மை சிந்தனையாளர்கள், சிறுபான்மை தத்துவ ஞானிகள் அப்படின்னு சொல்றார். அதுக்காக அவர் சொல்றாரு, கற்பனைப்படுவது கரணமோடு புணர்தல் அப்படிங்கிறார். மனிதர்கள் நம்ம தமிழன் தான் அது ஒழுக்கத்தை, அதாவது கற்பை பிரிக்கிறான், களவு ஒழுக்கம் கற்பு ஒழுக்கம்னு ரெண்டா பிரிச்சான். அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு ஒருத்தனை விரும்பி திருமணம் செய்து கொள்வது கற்பு ஒழுக்கம். களவு ஒழுக்கம் என்பது அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஒருத்தனை காதலிக்கிறது, அதை தோழி மூலமா செவிலியர் மூலமா அப்பா அம்மாவுக்கு தெரிவிப்பது. அப்பா அம்மா அதை ஏற்கலன்னா அவரோடு உடன் போக்க வெளியூர் பத்து ஊர் தள்ளி ஓடி போய் அவனோட மகிழ்ச்சியாக வாழுவது. அப்படி வாழும்போது அவன் அந்த பொண்ணை கைவிட்டுட்டான், எனக்கு இந்த பொண்ணை தெரியாதுன்னு சொல்றான், அல்லது அவன் பொய் சொல்லிட்டான்னா அது களவு ஒழுக்கம். அப்படி பல சிக்கல்கள் ஏற்படுது இல்லையா, அதுக்கு ரொம்ப எளிமையா நம்முடைய ஆட்கள் நம்முடைய சிந்தனையாளர்கள் தீர்வு சொல்லியிருக்கான். கற்பனைப்படுவது கரணமோடு புணர்தல் அப்படிங்கிறான். கரணம்னா திருமணம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்து வாழ்றது தாண்டா கற்பு. கற்புங்கிறதுலாம் ஒண்ணும் கிடையாதுறாங்கிறான். இது வந்து பெண்களுக்கு சொல்றான், ஆணுக்கு என்ன தெரியுமா சொல்றான், பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படிங்கிறான். இதெல்லாம் இன்னைக்கு நேற்று சொல்லல, 4500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். பெண்ணுக்கு மட்டும் கற்ப சொன்னானா, ஆம்பளைக்கும் சொல்றான். என்ன சொல்றான், பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னு சொல்றான். தன் மனைவியை தவிர, தான் விரும்பிய பெண்ணை தவிர, பிறர் பெண்ண பேரொரு பெண்ணை எண்ணத்திலும் நினைத்து பார்க்காமல் எவன் இருக்கிறானோ அதுதாண்டா பேராண்மை அப்படின்னு சொல்றான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் செய்ய வாரா. இதெல்லாம் நம்முடைய மக்களுக்கு, நிஜ உலகத்திலே துன்பப்படுகிற சிக்கல் ஏற்படுகிற மக்களுக்கு நம்முடைய சிந்தனையாளர்கள் தமிழ் முன்னோர்கள் சொல்லிய கருத்துக்கள் என்பதை அவர் வந்து பதிவு செய்கிறார். அதுக்கப்புறம் நான் சொல்றாரு, புத்த மத சிந்தனைகள் அவருக்கு வந்து நிறைய மூளையில வந்து நிறைய பதிஞ்சிருக்கு. அதனுடைய அடிப்படையில வந்து அவர் ஒரு சொல்றாரு, அது சரியா தப்பாங்கிறது எனக்கு தெரியாது, அவர் எழுதிய விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அத்தி வரதர் அப்படின்னு சொல்லிட்டு புத்தி இல்லாமல் நிறைய பேர் போய் அந்த அத்தி வரதை வணங்குறேன்னு சொல்லி பல பேர் செத்தே போயிட்டான். அந்த கூட்டத்துல போய் நெரிசல்ல பல பேர் செத்து போயிட்டான். என்னுடைய அன்பு தோழர் மா தொல்காப்பியன் அவர்கள் சொல்றாங்க, அது அத்தி வரதர்ல ஒண்ணும் இல்லடா, இங்க இருந்தது புத்த மதம் கோலோச்சிய காலகட்டத்துல ஒவ்வொரு அரச மரத்தடிக்கு கீழே இருந்த புத்தரை, பல இடங்கள்ல கோவில் கைட்டு வச்சிருந்த புத்தரை தூக்கி இரவோடு இரவாக அடித்து சிதைத்து தூக்கி குளத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க, மறைச்சிட்டாங்க, காணாம போயிட்டாருன்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சேத்துக்குள்ள இருந்து சில புத்தரை பார்த்து கிராமப்புறங்கள் இருக்கவங்க போய் வணங்கிட்டு வந்தாங்க.
அப்படி தூக்கி போடப்பட்ட ஒரு சிலை தாண்டா இந்த அத்தி வரதரு, அது புத்தர்ரா, புத்தரை போய் புத்தி இல்லாம நீ வந்து அத்தி வரதர்னு பேசிட்டு இருக்கீங்களடா அப்படின்னு ஒரு கருத்தை அவர் ஆழமாக இந்த கணைகள், இந்த சொற்கள் கணைகள் ஆவணங்கள் என்ற இதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்தியாவின் தந்தை யார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பார். மிக முக்கியமான ஒரு கட்டுரை இந்த புத்தகத்துக்குள்ள நடுவில் போய் சிக்கிட்டு கிடக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மனசு சங்கடமா இருந்துச்சு. அது மட்டுமே ஒரு தனி புத்தகமா போட்டிருக்கணுமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்தியாவின் தந்தை யார் அப்படின்னு கேட்டா எல்லாரும் உடனே நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி தேச தந்தை அப்படின்னு சொல்லுவோம். தேச தந்தை என்று போற்றுவதற்கு மகாத்மா காந்திக்கு தகுதி இருக்கா? இதுதான் அவர் எழுப்புகிற முதல் கேள்வி. இந்தியாவின் தந்தை என்று போற்றுவதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு தகுதி இருக்கா? மகாத்மா காந்தி அவர்களுக்கு தகுதி இருக்கா? இந்த கேள்விக்கான விடையா எப்படி கொண்டு வர்றாருன்னா, ஒரு குடும்பத்தில் இரண்டு பையங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு பையங்களுக்கும் பிணக்கு ஏற்பட்டால், சண்டை ஏற்பட்டால் தீர்த்து வைப்பது தந்தை. அப்ப ரெண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டு சொல்லுவாரு, ஏன்டா அடிச்சுக்கிறீங்க, எதுக்கு, என்ன பிரச்சனைடா சொல்றா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனையை தீர்த்து வைப்பவர் தந்தை. குடும்பத்தில் பிரச்சனையை தீர்த்து வைப்பவர் தந்தை. இதே இதே அந்த வீட்டுல நடந்துச்சுன்னா, இப்ப அதே மாதிரி ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில சண்டை வருது, ரெண்டு இங்கிட்ட ஒரு குடும்பம், இந்த பக்கம் ஒரு பங்காளி குடும்பம், இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தால் அந்த ரெண்டு குடும்பங்களையும் கூப்பிட்டு அழைத்து பேசி வைப்பவர் குடும்ப தலைவர். அதே போலதான் ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த நாட்டை பக்கத்து நாட்டக்காரன் ஆக்கிரமிப்பு பண்றான் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டு மக்களை இணைத்து கொண்டு அந்த பக்கத்து நாட்டுக்காரனை அடித்து விரட்டி அவனுக்கு அவனை உள்ள வரவிடாம தடுத்து நிறுத்துறவன் தலைவன். அந்த நாட்டுக்குள் இருக்கிற சிக்கலை, அந்த நாட்டுக்குள் இருக்கிற பிரச்சனையை சரி செய்து அந்த நாட்டு மக்களை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவன் அந்த நாட்டின் தந்தை அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறார். காந்தி என்பவர் யார் அப்படின்னு கேட்டா, பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை ஆண்டபோது பிரிட்டிஷ்காரனை எப்படியாவது இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும், இந்த நாட்டை சுதந்திரமான நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம், பெரும் பொருளாதாரங்களை திரட்டி கொண்டு பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து ஒரு அகிம்சை வழியில் போராடி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்று தந்தவர். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க, அவர் தாங்க சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தாரு, அவர் இந்த நாட்டோட தலைவருங்க. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படி கிடையாதுங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் மனதில் இருக்கக்கூடிய சிக்கல், சாதிய சிக்கல், பெண்ணடிமை சிக்கல், கல்வி சிக்கல், அறியாமை சிக்கல், மூடநம்பிக்கை சிக்கல், இந்த சிக்கல்களில் இருந்தெல்லாம் இவர்களை விடுவிக்க வேண்டும், இவர்களுக்கான ஒரு நல் வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தீண்டாமைக்கு எதிராக போராடியவர், சாதியத்துக்கு எதிராக போராடியவர், இந்த நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஓட்டுரிமை வேண்டும் என்பதற்காக போராடியவர், இந்த நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவனுக்கும் கல்வி உரிமை வேண்டும் என்பதற்காக போராடியவர், இந்த நாட்டின் உள்நாட்டு சிக்கலுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி சொல்றாரு, காந்தி என்பவர் இந்த நாட்டு மக்களுக்காக எதையும் எழுதி வைக்கல, அவர் ஒரே ஒரு புத்தகம் தான் எழுதினாரு, அது என்னது, சத்திய சோதனை. அந்த புத்தகத்துல அவர் தற்பெருமை பேசினார், தன்னை பட்டு மட்டும்தான் அவர் எழுதினாரு, நான் போனேன், நான் வந்தேன், நான் தூங்கினேன், நான் சாப்பிட்டேன்னு எழுதினாரே ஒழிய இந்த நாட்டு மக்களுக்காக எதையும் எழுதி வைக்கவில்லை. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்காக கடைசி நிமிடம் வரை தன் வலதுகை எழுதி 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 கையிலே ரத்தம் வந்து அடுத்து எழுத முடியாது என்ற நிலை வந்த போது இடது கையால் எழுதி எழுதி இந்த நாட்டு மக்களுக்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வார்த்தவர் மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ரூபா நோட்டை வடிவமைத்ததும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஒரு அரசியல் மேதை, சட்ட மேதை என்பதுதான் நமக்கு தெரியும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பொருளாதாரத்தில் தான் அவர் அதிகம் பட்டம் வாங்கியிருக்கிறார், அதிக முறை டாக்டரேட் அவர் பண்ணது பொருளாதாரத்தில் தான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியை வடிவமைத்தது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆகவே இந்த நாட்டின் தந்தை யார் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு கட்டுரையை இதுல வந்து அவர் வந்து செஞ்சிருக்காரு. இந்த கட்டுரையவே ஒரு புத்தகமாவே போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிறந்த சிந்தனையை அவர் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு உலகத்துல அதிகம் படிச்சது கிட்டத்தட்ட சொல்றாங்க, இங்கிலாந்துல கிட்டத்தட்ட 2 லட்சம் நூல்களை அவர் வந்து வாசித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு மா தொல்காப்பியன், ஒரு தாய் குருவி
எப்படி வந்து பல இடங்களுக்கு போய் குப்பையை கிளறி அதை பண்ணி இதை பண்ணி உணவு சேகரித்து கொண்டு வந்து தன் குஞ்சுகளுக்கு கொடுக்குமோ, அதுபோல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் படித்து அறிவை சேகரம் செய்து அத்தனையும் கொண்டு வந்து இந்திய மக்களுக்காக அவர் கொடுத்தாரு. அவர் தாண்டா உண்மையா இந்தியாவினுடைய தேச தந்தை அப்படிங்கிறத ஐயா மா தொல்காப்பியன் அவர்கள் மிக அழகாக நிறுவியிருக்கிறார். ஆகவே இதுல வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. இயேசு வந்து பொய் சொன்னாரு, இயேசுநாதர் பொய் சொன்னார் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். என்னடா என்னையா அவர் வந்து இந்த கற்ற என்ன தலைப்பே வேற மாதிரி இருக்க, இயேசு என்னடா பொய் சொன்னார்னா இயேசு கர்த்தர் இருக்காருன்னு ஒரு பொய்யை சொன்னாரு. கர்த்தர் இருக்காருன்னு சொன்ன இயேசுநாதர் இதா இங்க இருக்கிறாரா அப்படின்னு அவர் சுட்டி காட்டல. ஏன்னா அவருக்கே தெரியும் அது பொய்னு. ஏன் அந்த பொய்யை சொன்னார்? இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளில் இயேசுநாதர் வித்தியாசமானவர், அவர் ஒரு புரட்சியாளர். ஏன் இயேசுநாதர் அந்த பொய்யை சொன்னார் என்பதற்கு ஒரு மாறுபட்ட சிந்தனையை வந்து சொல்றார். இயேசுநாதர் இந்த பூமி பரப்பில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் தனிமைப்படுத்தினார். ஒவ்வொருத்தனையும் தனிமைப்படுத்தி அந்த தனிமையில வந்து அவன் தன்னைத்தானே ஆய்வு செய்கிற, தன்னைத்தானே அவன் திரும்பி பார்த்து கொள்கிற ஒரு மனநிலையை உருவாக்கினார். அந்த மனநிலை உருவான பிறகு அவன் என்ன மனநிலைக்கு வர்றான், நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம தவறு செய்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவனை கொண்டுகிட்டு வர்றாரு. கொண்டுகிட்டு வந்து தவறு செய்தவன் கடவுளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு தத்துவத்தை, ஒரு கருத்தை முன்வைப்பதற்காக இயேசுநாதருக்கு கடவுள் தேவைப்பட்டது. தவறு செய்கிறவன் நான் சரி, நான் யாரிடமும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அது சிறந்த பண்பு இல்லை. தவறு செய்யாதவனே கிடையாது. தவறு செய்தால் அதை நான் தவறு செய்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கடவுளே நான் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்துக் கொள்ளும் அப்படின்னு சொன்னேன்னா கடவுள் உன்னை மன்னிப்பாடுறான்னு சொல்றதுக்காக அவர் கடவுள் தேவைப்பட்டார் என்கிற கருத்தை இயேசுநாதர் பொய் சொன்னார் என்கிற கட்டுரையில பதிவு செஞ்சிருக்காரு. கடைசியா ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அது என்னன்னா, இதுல வந்து விடுதலை புலிகளை சோனியா காந்தி அழிக்க வேண்டாம் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏன் தடுத்து நிறுத்தவில்லை அப்படின்னு ஒரு கட்டுரை வச்சிருக்காரு. அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, வளமையா எல்லாரும் சொல்லிட்டு இருக்க கருத்தை அவர் சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எப்படி போய் தடுத்து நிறுத்திருக்க முடியும்? இது பொதுவெளியில் பொது புத்தியில் எல்லோரும் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து. நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்தியா ரெண்டா பிரிஞ்சு பாகிஸ்தான் இந்தியான்னு ரெண்டு நிலப்பரப்பா வந்துச்சுங்க. அப்படி ரெண்டு நிலப்பரப்பா வந்தபோது வங்காளதேச பாகிஸ்தானோடு முரண்பட்டது. காரணம் என்னன்னா, வங்காளதேசத்தில் அவர்களுடைய தாய்மொழி வங்காளி, பாகிஸ்தான்ல அவங்களுடைய தாய்மொழி உருது. பாகிஸ்தானுக்கு ஜின்னா வந்தார். ஜின்னா வந்தாரு, 40 லட்சம் மக்கள் வங்காளதேசத்துல திரண்டிருந்தான். அந்த மேடையில ஏறி பேச ஆரம்பிச்சார் வணக்கம் அப்படின்னாரு உருதுல. முஜிபுர் ரஹ்மான் என்கின்ற இளைஞன் முன்னாடி உட்கார்ந்துருந்தான். அவன் எந்திரிச்சு சொன்னா, ஜின்னா ஸ்டாப், நிறுத்து அப்படின்னா. ஜின்னா பாகிஸ்தானுடைய அதிபர் புதுசா வந்திருக்காரு, அவரை போய் ஒருத்தன் நிறுத்துன்னு கத்துறானேன்னு சொல்லி அவன் போட்டு எல்லாம் அடிச்சாங்க. ஜின்னா தடுத்து நிறுத்தி, இரு அந்த இளைஞன் ஏன் என்ன பேசவேன்னு சொன்னான் நான் கேட்கிறேன்னா. அதுக்கு அவன் சொன்னான், இங்க வாயாடுறதா இருந்தா எனது தாய்மொழி வங்காளத்தில் பேசு, இல்லை என்றால் இறங்கிப்போ அப்படின்னு சொன்னான். அவன் தான் வங்காளத்தின் தந்தை என்று இன்றைக்கு போற்றப்படுகிற முஜிபுர் ரஹ்மான். அவன் அந்த மாதிரி சொன்னதுக்கு காரணம், இவனுடைய தேசிய மொழி வங்காளம், அவனுடைய தேசிய மொழி உருது. இரண்டு தேசிய இனங்கள் ஒரு நாட ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாதுங்கிறதுக்கு உதாரணம், ஒரே மதத்தை அவர்கள் இருவரும் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மார்க்கம் தான், இவனும் இஸ்லாமியன் அவனும் இஸ்லாமியன், இவனும் அல்லாவை தான் தொழுகிறான் அவனும் அல்லாவை தான் தொழுகிறான். ஆனால் தேசிய இனம் பேசுகின்ற மொழி வேற வேற. அதனால நான் தனிநாடா போகணும் அப்படின்னு சொன்ன போது பாகிஸ்தான் வங்காளதேசத்தை அடித்து நொறுக்கியது, தனது பெரிய இராணுவத்தை வைத்து முடக்கியது, இளைஞர்களை சுட்டு பொசுக்கியது. அப்போ அதே மொழி பேசுகிற மேற்கு வங்கம் இந்தியாவில் இருந்துச்சு. மேற்கு வங்கத்தில் பேசப்படுகிற வங்காள மொழியும் வங்காளதேசத்திலே பேசப்படுகிற வங்காள மொழியும் ஒண்ணு. எப்படி ஈழத்திலே பேசுகிற தமிழும் தமிழ்நாட்டிலே பேசுகிற தமிழும் ஒன்றோ, அதே போல ரெண்டு வங்காளம் பேசுகிற மொழி. அப்போ அன்னைக்கு மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் அன்னைக்கு இந்திரா காந்தியை பார்த்து அவர் வந்து கேட்டார், பக்கத்திலே எனது தேசிய இனத்தை பாகிஸ்தான் கொண்டுகிட்டு இருக்கிறான், என்னால் அதை பார்த்து சகித்துக் கொண்டு இருக்க முடியவில்லை,
நீ களத்துல இறங்கி போரிட்டு அவர்களை காப்பாற்றுகிறாயா, இல்ல நான் எனது போலீஸ் படையை அனுப்பி நான் அவரை பாகிஸ்தானோடு போரிட்டு சாகவா அப்படின்னு அன்னைக்கு பெரிய நிர்பந்தத்தை இந்திரா காந்திக்கு ஏற்படுத்தினான். இந்திரா காந்தி வங்காளத்தினுடைய மேற்கு வங்கத்தினுடைய அழுத்தம் தாங்க முடியாமல் பாகிஸ்தானோட போரிட்டு வங்காளதேசங்கிற ஒரு நாட்டை வாங்கி கொடுத்தார். இதைத்தான் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் நாம் எதிர்பார்த்தோம். அவர் அதை செய்யவில்லை. என் அன்பான மா தொல்காப்பியன் அவர்களே, இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தது. அதை நீங்கள் இதில் குறிப்பிடாமல் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தியாகங்களை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். யாரும் அவர் மீது குற்றம் சொல்லவில்லை, யாரும் அவர் பிழை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லல. தேசிய இன உணர்வு என்பது ரத்தத்தில் ஊறவில்லை. தமிழ் தேசிய இனத்தை அழித்து 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த போது இந்த நிலப்பரப்பில் எந்த சலனமும் இல்லாத போனதுக்கு அவருடைய உண்ணாவிரதம் காரணம் அப்படின்னு தான் நாங்கள் குற்றம் சாட்டினமே ஒழிய, மற்றபடி நீங்கள் சொல்லியிருப்பது போல கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆதரவாக நின்றதால் பாதிக்கப்பட்டார் என்பதை தமிழ் தேசிய மக்கள் உணராமல் இல்லை. அவர் ஆட்சி பறிக்கப்பட்டார், கடும் நெருக்கடிக்கு உட்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாமே எல்லோருக்கும் தெரியும். என் அன்பான மா தொல்காப்பியன் அவர்களே, விமர்சன புத்தகத்தை நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் அதாவது ஒரு புத்தகத்துக்கு ஒரு திரைப்படத்துக்கு ஒரு விமர்சனத்தை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அன்பு நண்பர் மா தொல்காப்பியன் அவர்கள் விமர்சனங்களையே புத்தகமாக மாற்றியிருக்கிறார். இலக்கியத்தில் இது ஒரு புதிய வடிவம், இலக்கிய துறையிலே இது ஒரு புதிய வடிவம். இந்த புதிய வடிவத்தை அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தமாக இருக்குன்னா, எது நல்ல சினிமான்னு ஒரு டைட்டில் இருந்துச்சு. இயல்பா நான் சினிமாக்காரங்கிறதுனால அவசரமாக போய் அது என்னன்னு பார்த்தா அது ஒரு ஒரு கட்டுரையில் ஒரு கால் பக்க கட்டுரையாக இருக்குது. நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். எது நல்ல சினிமான்னு 10 வரையும் எழுதி வச்சிருக்காங்க. எது நல்ல சினிமாங்கிற கட்டுரை ஒரு புத்தகமா ஆக்கணும் நீங்க அப்படின்னு நான் வந்து ஆசைப்படுறேன். இந்த நூல் படிக்க படிக்க திவட்டாத பல புதிய கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூல். இந்த நூலை அந்த முதல்ல பேசும்போது சொன்னாங்க, இன்றைக்கு அவர் போற்றப்படாவிட்டாலும் இந்த பாட்டழகன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த வடிவமைத்திருக்கக்கூடிய இந்த நூல் நிச்சயமாக தமிழ் சூழலிலே பெரிய அளவில் வந்து பேசப்படும். எங்களுடைய அன்பு நண்பர் மா தொல்காப்பியன் அவர்கள் இலக்கிய துறையில் மட்டுமல்ல சினிமா துறையிலும் ஒரு மாபெரும் கலைஞனாக வளம் வருவார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.